ஈரோடு மாவட்டம் பவானியில் வீசிய சூறாவளி காற்றின் காரணமாக 2 ஏக்கர் பரப்பில் வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள தொட்டியபாளையம் பகுதியில் ஏராளமான விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் வாழை மரங்களை பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் பலத்த சூறாவளி காற்று வீசியதால் அப்பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் அடியோடு சரிந்து விழுந்தது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பால் விவசாயிகள் மிகவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் தமிழக அரசு விவசாயிகளுக்கு தகுந்த நிவாரணத் தொகை வழங்குமாறு கேட்டுக் கொண்டனர். இது நேற்று வந்த ஒரு சூறாவளி காற்றுல இயற்கை பேரிட்டதுனால முழுசும் காற்றுனாலெல்லாம் ஒடிச்சு தள்ளி சேதம் படுத்திடுச்சு. இது குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் எனக்கு நஷ்டீடு ஏற்படும், இழப்பீடு ஏற்படும். இது இதுக்கு எந்த வித ஒரு அரசாங்கமே எங்களுக்கு இதுக்கு ஒரு பாதுகாப்போ அல்லது இழப்பீடோ எங்களுக்கு வழங்குறதில்லை. இன்சூரன்ஸ்னுக்காக பண்ண வச்சா கூட அது வந்து இப்போ ஒரு பிற்காவோ அல்லது ஒரு ஏரியா முழுசும் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த இழப்பீடு வருதுன்னு சொல்கிறாங்க. இதுவரை நாங்கள் இழப்பீடு வாங்க முடியல. இதுக்கு ஏதாவது அரசாங்கம் எங்களுக்கு முயற்சி பண்ணி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் நாங்கள் வாழை விவசாயம்னு சொல்ல முடியும்.